இங்கே என் சாதி பெண்ணை பிற சாதிக்காரன் தொட்டால் திருமணம் செய்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன், வெட்டுவேன் என்று சொல்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் என் அண்ண உறவுகளே, ஈழத்தில் நம் இனத்தில் பிறந்த நம் தங்கைகளும் அக்காக்களும் நமக்கு தெரிய சிங்களர்களால் கதற கதற கற்பழித்து கொலை செய்யப்பட்டார்கள். இன்று வரை திட்டமிட்ட ஒரு இனக்கணப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், நூற்றுக்கணக்கான நம் உடன் பிறந்த அக்கா தந்தைகள் கற்பமுற்றிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் ஒருவர் கூட ஆண்கள் இல்லை, எல்லோரும் போரில் இறந்து விட்டார்கள். ஆனால் சிங்கள இராணுவ வீரர்கள் கட்டாயமாக வன்புணர்வு செய்து அவர்களை கற்பமாக்கி இருக்கிறது. கருவை கலைக்க விட மாட்டேன் என்கிறது. ஒரு திட்டமிட்ட இன கலப்பை சிங்கள பேரினவாத அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாளை பிறக்க போகிற நமது அக்காவுக்கு, தங்கைக்கு பிறக்க போகிற அந்த குழந்தையை அவள் கொஞ்சுவாளா, கொலை செய்வாளா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் இனத்தின் எதிரி, நீண்ட நெடிய நாட்களாக என் இனத்தை கொன்றொழித்து வருகிற கொடுங்கோளர் சிங்களனுக்கு பிறந்த குழந்தையை ஒரு தாய் எடுத்து கொஞ்சுவாளா? தன் ரத்தத்தில் தன் வயிற்றில் சுமந்த குழந்தை என்று கொஞ்சுவாளா? தன் இனத்தின் எதிரிக்கு பிறந்த குழந்தை என்று கொலை செய்வாளா? உலகத்தில் எந்த இன பெண்களுக்கு இந்த நிலை நேர்ந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தங்கை இசைப்பிரியாவை கற்பழித்து கொலை செய்தார்கள். இது போன்ற பல்லாயிரக்கணக்கான நம் அக்கா தங்கைகளை கொலை செய்தார்கள். என் சாதி பெண்ணை பிரசாதிக்காரன் தொட்டால், திருமணம் செய்தால் வெட்டுவேன் என்று கொதித்தழுகிற இவர்கள் இந்த செயலுக்கு கண்டிக்க என்ன செய்தார்கள்? இந்த செயலுக்கு எதிராக என்ன போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் என்பதை என் முன்னே பிறந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகள், என் அருமை தம்பி தங்கைகள், என் அன்பு தாய் தமிழ் சுந்தங்கள் சிந்தித்து பார்க்கும். இந்தியா ஒருபோதும் வல்லரசாகாது என்கிறான் அமெரிக்க பொருளாதார மேதை ஒருவன். ஏன் இந்தியா வல்லரசாகாது? இந்தியர்கள் சாதியாக மதமாக பிரிந்து கிடக்கிற வரை இந்தியா ஒருபோதும் வல்லரசா ஆகாது என்கிறார். இந்த நிலத்திற்குள் இந்திய பெருநாட்டிற்குள் ஆந்திராவில் சாதி இல்லையா? இருக்கிறது. ராவ் இருக்கிறார், ரெட்டி இருக்கிறார், நாயுடு இருக்கிறார். கேரளாவில் சாதி இல்லையா? இருக்கிறார். மேனன் இருக்கிறார், நம்பூதிரி இருக்கிறார், பணிக்கர் இருக்கிறார், ஈழவர் இருக்கிறார், நாயர் இருக்கிறார். கர்நாடகாவில் சாதி இல்லையா? இருக்கிறது. மகாராஷ்டிராவில் சாதி இல்லையா? இருக்கிறது. ஆனால் இந்த மாநிலங்களில் எல்லாம் சாதிக்கு மதத்திற்கு இவ்வளவு கட்சிகள் இருக்கிறதா என்றால் இல்லை. தமிழ்நாட்டில் எந்த சாதிக்கு கட்சி இல்லை, எந்த மதத்திற்கு கட்சி இல்லை. சாதியை ஒழிப்போம் என்கிறார்கள், வாருங்கள் ஒழிப்போம். ஆனால் சாதியை ஒழிக்க விடாமல் தடுப்பது அந்த சாதிக்கு தலைமையேற்றிருக்கிற தலைமைகள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதியை ஒழிச்சுட்டா அந்த சாதி தலைமைக்கு வேலை இல்லை. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என்கிறார் என் அண்ணன் திருமாவளவன். எங்கள் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், என் சாதியை தவிர எந்த சாதியும் இந்த நாட்டை ஆளக்கூடாது என்கிறார். அப்படி என்றால் எப்படி இதை சமத்துவப்படுத்துவது, எப்படி சரி செய்வது? எதனால இந்த பிரச்சனை வருது, எதனால இந்த சிக்கல் வருது? சாதி கட்சிகளோடு தான் இனி கூட்டணி என்கிறார் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். என்றால் சாதி கட்சியோடு கூட்டணி என்றால் அதில் எந்த சாதி தலைமை ஏற்பது என்ற பிரச்சனை கட்டாயம் வரும். அப்ப தென் மாவட்டங்களில் சாதி கட்சிகளை வைத்திருக்கிற தேவர் சாதியையும் பல்லர் சாதியையும் ஒரே கூட்டணிக்குள் இணைத்து விட முடியுமா? அவங்களால் சாத்தியமில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது? திரளாக திறந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள், எனது உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனது அருமை தாய் தமிழ் சொந்தங்கள், இதை கவனிக்கணும். கடந்த தேர்தலில் பாமகவும் விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் காங்கிரஸோடும் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது.
வட மாவட்டங்களில் நிறைந்து வாழ்கிற தமிழ் சமூகம், தமிழ் தேசிய மக்களில் பெரும் எண்ணிக்கையில் வாழ்கிறவர்கள் பழையரும் படையாட்சியும் தான். அப்ப இந்த விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரே கூட்டணிக்கில் இருக்கிற போது ஏன் இவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்தது? காரணம் என்ன? காரணம் என்ன? பழையர் வாக்கு படையாட்சிக்கு இல்லை, படையாட்சி வாக்கு பழையருக்கு இல்லை, அதனால்தான் இவ்வளவு பெரிய தோல்வி. ஆனால் இந்த நிலம் சாராத, இந்த மண் சாராத தலைமைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேமுதிகவும் அதிகமாக வெற்றி பெற்றது இந்த வட மாவட்டங்களில் தான். காரணம் என்ன? காரணம் என்ன? சொந்த ரத்தங்களுக்குள் நிகழ்ந்த யுத்தம். தமிழ் தேசிய மக்களில் பெரும்பாலான சாதி சமூகமாக இருக்கிற பழையரும் படையாட்சிக்கும் இல்லை இருக்கிற பகை தமிழ நல்லாதவனுக்கு வாக்காக போவது, இதுதான் உண்மை. இதை புரிஞ்சுக்கணும். தென் மாவட்டங்கள் என்ன பிரச்சனை? இமானுவேல் சேகருக்கு வணக்கம் செலுத்த போகிற போது அங்கே இருந்த காவல்துறை அதிகாரிகள் திட்டமிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை ஏறிவிட்டார்கள். நினைச்சு பாரு, மூணு பேரை அடிச்சே கூட செஞ்சிருக்குது காவல்துறை. அடிச்சே ஒருவனை வந்து காலை பிடிச்சுக்கிட்டு தரதரன்று கல் சாலையில இழுத்து போய் அவன் முதுக தேஞ்சு இறந்து போனான். மூணு பேரை சுட்டு கொண்டிருந்த ஆறு பேர் சுட்டு கொள்வர அளவிற்கு அவன் செய்த செயல் என்ன? பெண் காவலரை கையை பிடிச்சு இழுத்தான், மானபங்கப்படுத்தினான். அவனை சுட்டியா? இல்ல. பெண் காவலரை மானபங்கப்படுத்தியவன் சுடப்படலை. சுட்டவன் யார்? சுடுபட்டு செத்தவன் யார்? தன் மகனோட திருமணத்திற்கு பத்திரிக்கை கொடுக்க சென்றவன், இமானுவேல் சேருக்கு வணக்கம் செலுத்த வந்தவன் கூட இல்ல. இது ஒரு திட்டமிட்ட செயல். தாக்கிய காவல்துறை அதிகாரி எல்லாம் யார்? தேவர். அப்ப திட்டமிட்டு செஞ்சான். இது எதனால? ஏன் தமிழ் தேசிய மக்களில் பல்வேறு சாதி சமூகமாக இருக்கிற மக்களும் தேவராக இருக்கிற தமிழ் சமூக மக்களும் ஒன்றாக இருந்துட்டா இந்த மண் சாராதவன் இந்த நிலத்தை ஆள முடியாது. அதனால இது திட்டமிட்டு ஏறிவிடப்படுவது. தமிழர்கள் சாதிகளாக மதங்களாக பிளந்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற வரைதான் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் என் அன்பு மக்களே இந்த நிலத்தில் மஞ்சள் குளிக்க முடியும், வாழவும் ஆளவும் முடியும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆனால் இவர் என்ன செய்வாங்க? இந்த சாதிக்கு எப்படி நீ போறது? இந்த சாதியோட எப்படி சேரும்? எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த இரண்டு பெரும் தமிழ் சமூகங்களை மோதவிட்டு வேடிக்கை பார்ப்பீங்க? நானும் என் சொந்த சகோதரனும் யுத்தம் செய்து சிந்துகிற ரத்தத்தை குடிக்கிற ஓநாய்களாக இந்த அரசியல் கட்சிகள் உழவுது. இதுதான் உண்மை, இதை புரிஞ்சுக்கணும். எத்தனை காலத்துக்கு, எவ்வளவு காலங்களுக்கு? தன் வாழ்நாடு முழுக்க அர்ப்பணித்து போராடிய பெருமக்கள் சாதியை ஒழிக்க தந்தை பெரியார், தோழர் சிங்காரவேளர், ஐயா ஜீவானந்தம் போன்ற மகத்தான பெருமக்கள். உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத சாதிய கட்டுமானம் இந்தியாவில் தான் இருக்காது என்று வேதனைப்படுகிறார் தோழர் சிங்காரவேளர் அவர்கள். இந்த சாதியத்தை வேறு இருக்க இருக்கிற ஒரே சக்தி சாதிய மறுப்பு திருமணங்களை தவிர வழி இல்லை, அதை எதிர்க்கிறாங்க. கலப்பு திருமணம் என்று கூட என்ன கேட்டாங்க? கலப்பு திருமணத்தை கலப்பு திருமணம் என்ற சொல்லே பிழையானது. கலப்பு திருமணம் என்றால் ஒரு மனிதன் மாலை திருமணம் செய்வது, ஆடை திருமணம் செய்வது, நாயை திருமணம் செய்வது, அதுதான் கலப்பு திருமணம். ஒரு இனம் இனம் சாராத இன்னொரு இனத்தை திருமணம் செய்து கொள்வது. சீமான் ஒரு மாட்டை திருமணம் செய்தால் அது கலப்பு. நான் சக மனுஷியை திருமணம் செய்தால் அது சாதிய மறுப்பு. இந்த சமூக கட்டமைப்பு படி வாழ்ந்து கொண்டு இருந்து கொண்டு இருக்கிற சாதி மறுப்பும் மத மறுப்பு திருமணம். அப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் பேசணும். இது கூடாது என்றால் எப்படி? இது கூடாதுன்னா இன்னைக்கு தான் நடக்குதா? நீண்ட காலமா நடக்குது. என் சாதி பெண்ணை தொட விட மாட்டேன் என்று சொல்ற எவனாவது ஒருத்தன் சொல்றான் இந்த நாட்டில்? நீ பள்ள விட்டு பிள்ளைய தொடர, பறை விட்டு பிள்ளை இத்தனை ஆண்டுகளை தொடர, சட்டிலை விட்டு பிள்ளைய தொடர, நீ இதுதான் சொல்ல பார்ப்போம். அப்ப நீ தொட்டா தீட்டு இல்ல, அவன் தொட்டா தீட்டா? இது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அப்போ பறைய விளைய வச்ச அரிசி மறுப்பணி திங்கிறது இல்லையா? பட்டினி சாவியா? சொல்லு பாப்போம். இங்க கேக்குறான் என்னுடைய தம்பி ரமேஷ் கேட்டான், அரைச்சி பட்டு போடுற கட்டுறதா, அரைச்சி நகை போடுறதா, பறைய வீடு இவ்வளவு வீடு கட்டி வாழ்றதா என்று இழிவாக பேசுற நீ, பறையன் பறச்சியை தொட்டா தீட்டென்று பேசுற நீ,
அப்ப பாறையன் எச்சி கஞ்சி ஊத்துன அவளத்த ஆட்ட தூக்கி போய் அறுத்து திங்கிறியே அந்த கறி தீட்டுலையா என்ன கேட்ட? இதுக்கு பதில் இருக்கா? இதுக்கு பதில் இருக்கா? எனக்கு பதில் இல்ல. தீ வச்சு எரிச்ச எவன்கிட்ட பதில் இருக்கா? ஆற திருடி போய் திண்ணியே உன்கிட்ட பதில் இருக்கா? அப்ப இது மிக கேவலமான ஒரு அருவறுக்கத்தக்க செயல், தலை குனிவு. ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் தலை குனிய வேண்டிய கேவலமான செயல் இது. நம்ம கைக்கு நமக்கு இருக்கிற பொறுப்பும் கடமையும் என்ன? அதிகமாக உழைக்க வேண்டியது நமக்கு தான். நமக்குத்தான் மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் சுமையும் நமக்குத்தான் இருக்கிறது. சாதி மத உணர்வை சாகடிக்காது தமிழ் தேசிய இனம் எழுச்சி பெறாது என்பதை என் அன்பு தம்பிகளும் தங்கைகளும் என் அருமை தாய் தமிழ் உறவுகளும் புரிந்து கொள்ளும். தமிழ் தேசிய இனத்தின் முதல் எதிரி சிங்களன் அல்ல, கன்னடன் அல்ல, மலையாளி அல்ல, தெலுங்கர் அல்ல, பார்ப்பனர் அல்ல, நமக்குள்ளே இருக்கிற சாதியும் மதமும் தான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ளும். இந்த உணர்வையில் இருந்து விடுபடாம வெல்ல முடியாது. பாம்பு கூட 6 மாசத்துக்கு ஒரு தடவை சட்டையை கலக்குது. ஆனால் நாம் நாற்றம் எடுக்கிற இந்த சாதிய சட்டையும் மத சட்டையும் தூக்கி விட்டு எவ்வளவு காலத்துக்கு நாம இப்படி அலைய போறோம்னு பாருங்க. பேருக்கு பின்னால் இருக்கிற சாதியை துடைக்காதவனும் காலில் ஒட்டின மலத்தை கருவாதவனும் இந்த சமூகத்தில் நாட்டம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள. காரணம் என்ன? மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கிறவர்கள், இந்த நாட்டில் நாம் எல்லோரும் மதித்த பெருமகன் ஐயா மூப்பனார் அவர்கள் சாதியனே பெயரா வைத்துக் கொண்டு கடைசி வரை வாழ்ந்தார். சாதியனே ஒரு தேசிய அளவில் மிகப்பெரிய அரசியலை செய்த அவர் மூப்பனார் என்ற தனது சாதியனே பெயரா வைத்துக் கொண்டு வாழ்ந்தார். இந்த நாட்டின் பிரதமராக இருந்த நரசிம்ம ராவ் என்ற தனது பெயரை வைத்துக் கொண்டிருந்தார். தேவே கவுடா என்று கவுடா என்ற தனது சாதி பெயரை வைத்துக் கொண்டு, இன்றைக்கு இந்தியாவின் முதல் குடிமகனாக இருக்கிற பிரணாப் முகர்ஜி என்ற தனது சாதியை கட்டியாக ஊட்டி வைத்திருக்கிறார். இந்த நாட்டின் பிரதமர் மன்மோகன் சிங் என்று எல்லாரும் தனது மதம் சாதி அடையாளத்தை இறுக பிடித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இங்க நடிக்க வரவெல்லாம் என்ன செய்யலாம்? சுவேதா மேனன், ரவேதா ரெட்டி, அந்த ரொட்டி என்று பெயரை ஓட்டி கொண்டுவார். அந்த மேனன், இந்த நாயர், நவ்யா நாயர், திரத்தி அடிக்கணும். வெறி நாய் சுவைநாய புறகடிக்கலாம். இந்த சாரிவை நாயத்தான் ரொம்ப அதிகமா வேகமாக ரெட்டி அடிக்க முடிஞ்சிருக்கு. நாம் ஒருபோதும் இந்த சாதி மத உணர்வை சாகடித்து நாம் தமிழ் தேசிய பிள்ளைகளாக திரளானவரை நாம் ஒருபோதும் விடுதலை அடைய முடியாது. எந்த உரிமையும் பெற முடியாது. எழுதி வச்சுக்க நான் சவால் விட்டு சொல்றேன். சாதி கட்சிகளை எல்லாம் சேர்த்து கூட்டணி, மத கட்சிகளை எல்லாம் சேர்த்து கூட்டணி, நாங்கள் தமிழ் பிள்ளைகள் இன பிள்ளைகளாக இந்த நிலத்திலே நின்று பார்க்கிறோம். யாரு கட்டப்படுறோம்? சாதி வெள்ளுதா, மதம் வெள்ளுதா, தமிழன் என்கிற தேசிய இனம் வெள்ளுதா என்பதை நாம களத்துல ஓதித்தான் பார்க்கணும். அதை நிரூபிச்சது கடந்த தேர்தல். பணத்தையும் சாதியையும் பொருள்படுத்தாது என் இன மக்கள் பணம் கோடி கோடியாக இறைத்து பார்த்தார்கள். சாதிய மத உணர்வை தூண்டி பார்த்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் சாகடித்து விட்டு எனது அன்பு மக்கள் தன் இனத்திற்கு ஈழத்திலே இழைக்கப்பட்ட நிகழ்த்தப்பட்ட அந்த அநீதிக்கு எதிராக தன் இனத்தை கொன்றொழித்த காங்கிரசையும் துணை நின்ற திமுகவையும் இந்த நிலத்திலே தோற்கடிக்க வேண்டும் என்ற உறுதி கொடுக்கப்பட்டார். பணத்தை வாங்கிக் கொண்டு பணத்திற்காக இனத்தை காட்டி கொடுக்கிற ஈழப் பிறவிகள் அல்ல நாங்கள் என்பதை காட்டுவதற்காக தான் பிறந்த தமிழன் என்கிற தேசிய இனத்தின் மானத்திற்காக பெருமைக்காக தன் இனத்தை கொன்றொழித்த காங்கிரசை இந்த நிலத்திலே கொன்று ஒழித்தான் தமிழன். அங்க சாதி எடுபடல, சாதி எடுபடல், அங்க மதம் எடுபடல். அதனால அது வெல்லாது. என்ன கற்பனை செஞ்சு பாருங்க, ஈழத்துல என்ன, ஒரு வீடு இல்ல, எல்லா வீடுகளும் இடித்து தரமட்டமாக்கப்பட்டு நமது மக்கள் வீடின்றி, வாசலின்றி, உடையின்றி, உணவின்றி, அடிப்படை வசதிகள் இன்றி எப்படி நிற்கிறாங்களோ
அதே போல தர்மபுரி இல்லை. அதே போல அங்க சிங்களவன், இங்கே எங்களவன், நம்மவனே இருக்கிறான். அங்க இனத்தின் எதிரி, இங்கு சாதி எதிரி. அப்புறம் எப்படி, அப்ப எப்படி பரமக்குடியில என்ன நடந்தது? கடலுக்கு அந்த பக்கம் சிங்களவன் சுட்டான், சிங்கள ராணுவம் சுடுது, மீன் பிடிக்க போனா இந்திய கடலுக்குள்ள சிங்கள ராணுவம் சுடுது, கடலுக்கு அந்த பக்கமும் சிங்கள ராணுவம் சுடுது, இங்க தமிழ்நாட்டு காவல்துறை சுடுது. அப்ப எங்க போனாலும் தமிழன் சாவான், எங்க போனாலும் தமிழன் அடிபடுவான். கேட்க நாதிர்கள், உங்களால கற்பனை செய்ய முடியுதா, மாலை 4 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் இந்த கலவரம், சின்ன குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்களை தவிர யாரும் இல்லை, எல்லாரும் பெங்களூருக்கு வேலைக்கு சென்றுட்டாங்க. சில கூலிகள் நம் மக்கள் காலையிலிருந்து சாயந்தரம் வரை வேலை செய்தாதான் பிழைப்பு. அப்ப ஆண்களும் பெண்களுமாக சேர்ந்து குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் உழைத்தால் தான் அவர்கள் அன்றாட வாழ்க்கையை நகர்த்த முடியும். இந்த நிலையில் வறுமை. அப்ப அங்க போய் என்ன வேலை? மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் வேலை இல்லை, சாலை போடுவது. சாலை போடுகிற பணி, கொளுத்துகிற வெயிலிலே அந்த கொதிக்கிற தாரை ஊற்றுகிற பணி. அந்த பணியை செய்து சிறுக சிறுக சேமித்து வைத்த பணம் மகள் திருமணத்திற்கு 2 லட்சம், மகன் திருமணத்துக்கு கடன் வாங்கி சேர்த்த பணம், நகை, பட்டுப்புடவை, இதையெல்லாம் என்ன செஞ்சிருக்கான், வந்து திட்டமிட்டு வந்து பின்னாடியே ஒரு லாரி வேற கொண்டு வந்திருக்கான். எங்கெங்க ஆடு இருக்குது, மாடு இருக்குது, அதெல்லாம் ஏத்திக்கிட்டு பெரிய இரும்பு கதவு ஏதாவது ஒரு வீட்டுல இருந்ததுன்னா அதையும் பிடிங்கி ஏத்திக்கிட்டு பிறகு பொறுமையா போய் பீரோவை உடைச்சு அந்த நகையெல்லாம் எல்லா வீட்டுலயும் ஒரு வீடு பாக்கி இல்லாம பீரோவை உடைச்சு பணத்தை எடுத்துக்கிட்டு எரிச்சிருக்காங்க. பொறுமையா எடுத்துக்கிட்டு அந்த நகைகளை எடுத்துக்கிட்டு பட்டுப்புடவை எடுத்துக்கிட்டு 300க்கு மேலான பீர் போத்தலை வாங்கி அதை குடிச்சு விட்டு அதுக்குள்ள வந்து எரிபொருளை நிரப்பி அந்த வெடிகுண்டா செஞ்சு வீசி எரிச்சிட்டாங்க. 20 காவலர்கள் வந்து காவலுக்கு நிக்கிறாங்க. ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகிட்ட போது ஒரு பிரச்சனை வரும் என்ற கணிப்புல காவலர்கள் நிக்கிறாங்க. 20 பேர் எங்க நிக்கிறாங்க? அந்த ஊர்ல இருந்த வங்கி பாதுகாக்கிறதுக்கு தான் நிக்கிறாங்க, பேங்கை பாதுகாக்கிறதுக்கு, மக்களை பாதுகாக்கல. அப்ப 6 மணி நேரத்திற்கு குறையாத இந்த திட்டமிட்டு நிகழ்த்த அந்த வன்முறையை தடுக்க எந்த முயற்சியும் எடுக்கல. அவர்களுக்கு படைபலம் பத்தல, 20 பேர் தான் இருக்கிறாங்க, 2000 பேர் தடுக்க முடியலன்னா மேலே உடனே தகவல் கொடுத்து கூடுதலாக அதிகமாக காவலர்களை இறக்கி தடுத்திருக்க முடியும். உடனடியாக தீயணைப்பு வண்டியை உள்ளே கொண்டு வந்து இவ்வளவு பெரிய சேதம் தராமல் தடுத்திருக்க முடியும். ஆனால் எந்த அக்கறையும் காட்டல. இப்ப என்ன நடந்திருக்குது? இறந்து வந்த இழப்பு, இவ்வளவு இழப்பை சந்தித்தவர்களுக்கு என்ன நடக்குது? வெறும் 50,000 அரசு கொடுத்திருக்கு, உதவி கொடுத்திருக்கு. 50,000 என்ன செய்யறது? வெறும் தற்காலிக நிவாரணமாகத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த மாவட்ட ஆட்சியாளர் கொடுத்த இழப்பிலே 5 கோடிக்கு மேலான தொகை அங்கே அவ்வளவு பெருமானம் உள்ள இழப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அந்த தொகையை கணக்கில் வைத்து, கவனத்தில் வைத்து தமிழ்நாடு அரசு எமது மக்களுக்கு உரிய நிவாரணத்தை கொடுக்கணும். இந்த குற்றச்செயலில், இந்த சாதிய வெறியாட்டத்தில் ஈடுபட்டவர்களை வளமையாக இவர்கள் நடத்துகிறது போல ஒரு வழக்கை நடத்தி 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் அப்படியே இழுத்து கொண்டு போய் ஏதோ ஒப்புக்கு சப்பாக ஒரு தண்டனை வழங்குவது ஏற்க இயலாது. விரைவு விசாரணை நடத்தக்கூடிய வகையில் ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை அமைத்து இந்த குற்றச்சாட்டில் குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறவர்கள் மீது உடனடியாக விசாரணை நடத்தி தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த நம் நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் முதன்மையான கோரிக்கை. எத்தனை சாதி ஒழிப்பு மாநாடு, எவ்வளவு சமூக நீதி மாநாடு எல்லாம் நடந்து இன்னும் நாம் இந்த கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். இதற்கு காரணம் சாதிய தலைமைகள் தான் என்பதை எனது அன்பு பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும்.